ஹலோ கைஸ், நான் உங்கள் விஜய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நேற்று வீடியோவில் வந்து ஒரு அற்புதமான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது என்னதுன்னா வந்து ஜிஎஸ்எல்வி அந்த ராக்கெட்டோட ஃபெயிலியர் பற்றி தான், அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் அதை பார்க்கலாம், மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், நீங்கள் அதுக்கு போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதையும் தாண்டி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட வேண்டிய உணவு வந்து சத்துள்ள சாப்பாடா, அதுவும் வந்து எந்த கெமிக்கல் இல்லாத சாப்பாடா, அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுட்டுலேயே என்ன ஃபுட்டு ரொம்ப பிடிக்குமோ அதை வந்து கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அது நானும் பார்த்து தெரிஞ்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனுஷன் வந்து இந்த உலகத்தில் உயிர் வாழணும்னா இது என்னென்ன தேவை? மெயினாக வந்து ஃபஸ்ட்டு காற்று, ரெண்டாவது வந்து தண்ணி, மூணாவது வந்து உணவு தான். ஒரு மனுஷன் வந்து ஒரு இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிறதுக்கு அது மூணு விஷயம் தான் மெயினாக தேவை. காற்று, காற்று வந்து இப்போ வந்து மாசுபடுது, இருந்தாலும் நிறைய பொல்யூஷன்லாம் ஏற்படும், இந்த காற்று வந்து மாசுபடுது, அது விட்டுருங்க. ரெண்டாவது வந்து இப்போது தண்ணியை பார்க்கலாம். தண்ணி வந்து நம்ம எல்லோரும் விரும்பி குடிக்கிற ஒரு லிக்யூடான ஐட்டம். தண்ணியிலே வந்து இப்போ கெமிக்கல் கலந்துருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இப்போ நீங்கள் ரீசெண்டாக நான் சொன்னோன்னே நீங்கள் வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான், அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஒரு சில வீட்டிலலாம் வந்து போர் வாட்டர் இருக்கும், போர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வந்து ஒரு கப்லேயோ ஒரு பாட்டிலேயோ வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெட்ரோ வாட்டர் வரும் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு கப்லேயோ பாட்டிலையோ பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஈக்குவலாக வந்து எந்த நீங்கள் அந்த ரெண்டு சைஸில் வந்து எந்த பாட்டிலில் எவ்வளோ ஈக்குவலாக தண்ணி பிடிச்சிருக்கீங்களோ அதே ஈக்குவல் வந்து நீங்கள் கேன் தண்ணி கடையில் வாங்குறீங்களே, 10 ரூபா வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், இல்லை வந்து 20 லிட்டர் அந்த கேன் வாட்டராக இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்து அந்த ஈக்குவலுக்கே ஏற்ற மாரி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மூணு தண்ணியும் வந்து ஒரு 10 நாள் கழித்து நீங்கள் பாருங்கள், இதில் வந்து போர் வாட்டர்லேயும் மெட்ரோ வாட்டர்லேயும் வந்து அது தண்ணிக்குள்ளே வந்து புழு வரும். அது இந்த கேன் வாட்டரில் வந்து புழு வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, புழு வர்றது வந்து ரொம்ப கெட்டு போனதுன்னு நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் புழு வரதான் ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த தண்ணியோட சத்து வந்து அவ்வளோ நல்லா இருக்குது, நல்லா இருக்கனால தான் வந்து நம்ம சீக்கிரமாக குடிக்கிறோம். தண்ணி சத்தை வந்து இந்த புழு வரதுனால இந்த புழு வந்து சத்தை எடுத்துக்கும். அதனால தான் வந்து நம்ம வந்து எல்லோரும் மோஸ்ட்லி வந்து மெட்ரோ வாட்டராக குடிக்கிறதா இருக்கும், இல்லை போர் வாட்டர் குடிக்கிறதா இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி இப்போ அதிகம் பேர் வந்து கேன் வாட்டர் தான் நல்லது அப்படின்னு குடிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து எந்த அழுக்கும் வரலை, அதுக்கப்புறம் வந்து பார்க்குறதே க்ளீனாக இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து அந்த புழுலாம் வராமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப கெமிக்கல். நம்ம புழு வரதை சாப்பிட்றது நல்லது தான், ஆனால் அது வந்து அதில் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கெமிக்கல் கலக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப கெட்டது. இப்போ நீங்கள் வந்து கேன் தண்ணியை குடிக்கிறது நல்லதா, இல்லை வந்து மெட்ரோ தண்ணி, இல்லை வந்து போர் வாட்டர் அந்த தண்ணியை குடிக்கிறது நல்லதா வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம எல்லாருக்கும் தேவையானது உணவு. நம்ம எல்லா மனிதனுக்கும் வந்து என் சின்ன குழந்தைய கூட பசி எடுத்தால் நம்ம எல்லோரும் சாப்பாடாக கொடுப்போம். இந்த உணவுலே வந்து நம்ம வந்து ஒரு கெமிக்கல் கலந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஒரு சிம்பிளான லாஜிக் தான். இப்போ வந்து நீங்கள் எந்த கடைக்கு போனாலோ, இல்லை வந்து ஒரு ஆப்பிள் வாங்கினே வச்சுக்கோங்களேன், ஆப்பிள் வாங்கினா ஒரு வாரத்தில் வந்து அது அப்படியே அழுகி போயிடணும். அதுக்கப்புறம் வாழைப்பழம் வாங்கினீங்கன்னா அது ஒரு வாரத்தில் உள்ள பூச்சி பிடிக்கணும், இல்லை புழு வரணும். இல்லை வந்து நீங்கள் எந்த பொருள், எந்த வெஜிடபிள் காயாக இருக்கட்டும், புழு வரணும், பூச்சி வரணும், நிறைய வரணும், இல்லை அழுகி போகணும். அதுதான் வந்து இருக்கிறதுலே எந்த கெமிக்கலும் போடாமல் ஒரிஜினலாக வளர்ந்து நம்ம கைக்கு வர ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும். ஆனால் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே வந்து ஒரு ட்ரே ஃபுல்லாக பெறனா ஆப்பிளாக இருக்கட்டும், இல்லை வெஜிடபிள்ஸாக இருக்கும், அப்படியே மேலே அப்படியே வந்து ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க கெமிக்கல் கலக்கிறாங்க, மேலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெழுகுலாம் வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆப்பிளில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேயும் வந்து ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறேன், நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். என்னதுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கடையில் ஒரு தள்ளுவண்டியில் வந்து நீங்கள் ஒரு ஆப்பிள் வாங்குறீங்க, ஓகேவா, அந்த ஆப்பிள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, ஆப்பிள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுபடி நீங்கள் கடையில் மார்க்கெட் வாங்கிருக்கீங்க, சூப்பர் மார்க்கெட், அங்கேயே ஒரு ஆப்பிள் இருக்கும், நிறைய எல்லா கடையில் ஆப்பிளாக வச்சுருப்பாங்க, அங்கே ஒரு ஆப்பிள் வந்து எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த ஆப்பிளை வந்து எதுவுமே க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே ஒரு வாரத்துக்கு வச்சு பாருங்கள். அது எந்த ஆப்பிள் வந்து ஃபஸ்ட்டு சீக்கிரமாக வந்து அழுகி போதோ, எந்த ஆப்பிள் வந்து ஸ்மெல்லு வருதோ, அதுக்கப்புறம் அதில் எந்த ஆப்பிள் வந்து புழு வருதோ பாருங்கள், அதுதான் வந்து சத்துள்ள ஆப்பிள், ஐ மீன் எந்த கெமிக்கலும் இல்லாத ஆப்பிள் தான். எந்த ஆப்பிள் வந்து அதெல்லாம் வராமல் இருக்கோ அதெல்லாம் வந்து கெமிக்கல் கலந்துருக்காங்க, அதுக்கப்புறம் மேலே வந்து மெழுகு கலந்துருக்காங்க. அது இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடையில் மார்க்கெட்டில் வாங்குற ஆப்பிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் தள்ளுவண்டியில் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு கடையில் வாங்குறதா இருக்கட்டும், அந்த ஆப்பிள்லாம் வந்து ஷைனிங் இல்லாமல் அது நார்மல் கலரில் இருக்கும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், இந்த நார்மல் கலர் இருக்குது, இது வந்து அழுகுமான ஆப்பிள், ரொம்ப கெட்டுமான ஆப்பிள், இது வந்து எந்த ஆப்பிளுக்கு சேர்த்துக்க முடியல சொல்லி நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் அந்த ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் அது இருக்கிறது ரொம்ப முட்டாள்தனம். நம்ம இதுமாதிரி வாங்கும்போது நம்ம உடலுக்கு நிறைய பிரச்சனை வருது, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரத்த போக்குவரத்து வந்து ரொம்ப
குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இது மாதிரி ரொம்ப கெமிக்கலான ஃபுட்டை வந்து நம்ம டெய்லி சாப்பிட நம்மளுக்கு வந்து எவ்வளோ சாப்பிட்றதுக்கு செலவு பண்ணுறோமோ அதோட அதிகமாக 3 மடங்கு இல்லை 4 மடங்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணுறதா இருக்கும். இப்போ எல்லோரும் வந்து சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து பெரிய பெரிய மார்க்கெட்டாக இருக்கட்டும், அங்கே வந்து 1 கிலோ தக்காளி வந்து 35 ரூபாய் 45 ரூபாய் இருக்கும். ஆனால் இங்கே சின்ன சின்ன பொட்டி கடையில் சின்ன சின்ன வந்து மசால் கடையில் மின் இருக்கிற அந்த சின்ன சின்ன கடையில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ தக்காளி 15 ரூபாய் இருக்கட்டும். நம்ம அது என்ன பண்ணுவோம், ஒன்று வந்து நம்ம கொஞ்சம் பொழுதுபோக்காகவும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கௌரவத்துக்காகவும் வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் பொழுதுபோக்குனா என்ன, கொஞ்சம் நடந்து போயிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்காக நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கணும். ஆனால் வந்து நம்ம அதுமாரி வாங்கும்போது நம்ம உடம்புக்கு தான் வந்து ரொம்ப பிரச்சனை. இதை வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கல. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்ல போகிறேன். இந்த ரெண்டு விஷயம் கூட நீங்கள் வந்து நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா என்ன தெரியல. இப்போ இந்த விஷயம் வந்து நீங்கள் நம்பி ஆகணும். இது வந்து ரொம்ப ஃபேட்டான விஷயம். அது என்னதுன்னா, இப்போ வந்து நம்ம சாம்பாருக்காக இருக்கட்டும் இல்லை வந்து சிக்கன் மசாலாவாக இருக்கட்டும் இல்லை வந்து சாம்பார் பொடியாக இருக்கட்டும் இல்லை ரசப்பொடியாக இருக்கட்டும் எந்த பொடியாக இருக்கட்டும், நம்ம வந்து இப்போலாம் வந்து பேக்கெட்டில் வருது. முன்னாடிலாம் வந்து நம்ம பாட்டி காலத்துலேயே அவங்க அம்மா காலத்துலேயே வந்து ஒரு 80s ஒரு 70s ஒரு 60s ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த பொடியெலாம் வந்து ஒரு உரில் வந்து அந்த என்னென்னலாம் பொருள்லாம் போடணுமோ போட்டு இடிச்சிருவாங்க. இடித்து அது தூளாக்குவாங்க. தூளாக்கி வந்து அது ஒரு கரெக்டாக ஒரு மாதம் இல்லை வந்து இல்லை 1 வாரம் மேபி அந்த காலத்தில் வந்து 1 வாரம் வந்து ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும், அது ரொம்ப அழகாகவும் இருக்கும் ரொம்ப சத்தாகவும் இருக்கும், அது வந்து எந்த பூச்சியும் பிடிக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்கும் போது உங்களுக்கு ரொம்ப காரசாரமாக இருக்கிற இட்லி பொடியாக இருக்கட்டும் இல்லை மிளகா பொடியாக இருக்கட்டும் அதுலேயே வந்து ஒரு சின்னதாக வண்டு வருதுன்னா அதுதான் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அவ்வளோ கெமிக்கலே இல்லாமல் நம்ம கலக்கும் போதே அந்த 1 வாரத்துலேயே வந்து சின்னதாக வந்து ஒரு வண்டு வருது. நீங்கள் வந்து சாம்பார் பொடி இட்லி பொடி நீங்கள் கரம் மசாலா எல்லா மசாலா நீங்கள் வாங்கும் போது எப்படி நீங்கள் கடையில் ஒரு பேக்கெட்டில் தொங்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருந்தாலும் 3 மாதம் 4 மாதம் வச்சுருப்பாங்க கடையிலேயே. இவங்க எப்போ செய்கிறாங்க, இப்போ வந்து ஒரு ஜனவரி 1 மாதம் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து செஞ்சு முடிக்கிறாங்க பேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேக் பண்ண ப்ராடக்ட் வந்து ஒரு கடைக்கு வந்து ஒரு 10 நாள் கழித்து வருது. அதுக்கப்புறம் அந்த கடையில் வந்து அவங்க எடுத்து வச்சு ஒரு 4 மாதம் வச்சுருக்காங்க. எப்படி இருந்தாலும் அது ஒரு 5 மாதம் வச்சுக்குவாங்க. 5 மாதம் இருக்கும் எப்படி அந்த பேக்கெட்டுக்குள்ளே பூச்சியே பிடிக்காமல் இருக்குது. நம்ம 90s இல்லை வந்து 16th generation வந்து நம்ம பாடி காலத்தில் வந்து இடிக்கும் போது 1 வாரத்துலேயே அது காரசாரமாக இருக்கிற பொடியில் வந்து வண்டு வரும்போது இதுலேயே வர மாட்டுது. ஏன்னா இதில் கெமிக்கல் கலக்கிறாங்க. நம்ம வந்து நம்ம பூச்சி வரதான் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்ல, பூச்சியாக இருக்கட்டும் இல்லை வண்டாக இருக்கட்டும் அந்த இன்செக்ட்லாம் வந்து இந்த பொடியை சாப்பிட்றது வந்து ரொம்ப சத்து உள்ள உணவாக நம்ம கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதெலாம் வராமல் இருக்குதுலாம், இப்போ வந்து ஒரு சின்ன பேக்கெட்டில் வந்து இந்த பூச்சி கூட வராமல் இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து சத்தே இல்லை. அது வந்து கெமிக்கல் கலக்கிற ஒரு ப்ராடக்ட் தான். இது நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உடம்புல வந்து நிறைய ப்ராப்ளம் வரும். அதையும் தாண்டி இப்போ வந்து எல்லோரும் பொழுதுபோக்குக்காகவும் ரொம்ப எல்லோரும் கௌரவத்துக்காகவும் பெரிய பெரிய வந்து மார்க்கெட்டாக இருக்கட்டும் எந்த மார்க்கெட்டாக இருக்கட்டும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருந்தாலும் 1 மாதம் ப்ராடக்ட் இருக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஆப்பிள் வாங்கினீங்கன்னா அந்த ஆப்பிள் வந்து சேல் ஆகிற வரைக்கும் அந்த ஆப்பிள் வச்சிருப்பாங்க. ஆப்பிள் போய் நீங்கள் 1 மாதம் ஆனாலும் அந்த ஆப்பிள் அந்த ஷேப்பு வந்து அந்த கலர் வந்து மாறாது. ஏன்னா அது கெமிக்கல். நீங்கள் அதுவே வந்து தள்ளு வண்டியில் போகிற வண்டியாக இருக்கட்டும் இல்லை ஓரமாக வந்து சின்ன சின்ன கடையாக போட்டுப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே போய் பார்த்தீங்கன்னா 10 நாளாக அழுகி போயிடும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் ஆப்பிள். அதெல்லாம் வந்து இது 10 நாளே அழிக்கும்போது இது வந்து டூப்ளிகேட் ஆப்பிள் எதுவும் சத்து இல்லை ஒன்றும் இல்லை நம்ம அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வாங்காமல் நம்ம மார்க்கெட்டில் போய் எல்லோரும் போய் நிற்கிறோம். நின்று நம்ம அதை வாங்குகிறோம், நிறைய விலை கொடுத்து நம்ம வாங்குகிறோம். அதுக்கு நம்ம இந்த சத்து உணவு வாங்கிட்டு போயிடலாம். அதையும் தாண்டி நீங்கள் வந்து 90% வந்து நீங்கள் வந்து வீட்லேயே எல்லா மசாலாவும் அரைக்க கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 10% வந்து நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, நீங்கள் வீட்டில் அரைச்சதுக்கப்புறம் எப்பயாச்சும் காலி ஆயிடுச்சுன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு தேவைன்னா வந்து நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க. நீங்கள் வீட்லேயே அரைக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த கடையில் வர அந்த டேஸ்ட்டோட அந்த ஸ்மெல்லோட நீங்கள் வீட்டில் அரைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சிம்பிளான லாஜிக், ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நீங்கள் கடையில் கூட விற்கிறாங்க, அதுவும் ஒரு கவரில் போட்டு விற்கிறாங்க ஒரு 10 ரூபாய் ஒரு 12 ரூபாய்ட்டு. ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 வாரம்னு வச்சுக்கோங்க, 2 வாரம் இல்லை வந்து ஒரு 2.5 வாரம். ஆனால் ஒரு கடையில் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 3 வாரம் இல்லை வந்து 1 மாதம் இல்லை 1.5 மாதம் வச்சுருக்காங்க. ஆனால் அது என்னென்னா அதில் வந்து கெட்டு போகாதுன்னு ஒரு நம்பிக்கை தான், ஆனால் அதில் வந்து கெமிக்கல் சேர்ப்பாங்க. இதுலேயும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறேன், நீங்கள் அது வீட்டில் போய் சும்மா செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் கடையில் வாங்க மாட்டீங்க. பேக்கெட்டில் ஒரு இஞ்சி எடுத்துக்கோங்க, ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க, அது தண்ணியில் லைட்டாக ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு சின்னதாக ஒரு கிண்ணத்தில் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் போட்டு ஒரு கரெக்டாக 1 வாரம் இப்போ திங்கம்மா போட்டிங்கன்னா அடுத்த திங்கம்மா எடுத்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு ஸ்மெல்லே வராது, வேறு ஸ்மெல்லு தான் வரும். ஆனால் இஞ்சி பூண்டு ஸ்மெல் வரும், ஆனால் லைட்டாக கொஞ்சம் ஃப்ளேவர் மாதிரி வேறு ஸ்மெல் வரும். அப்போ வந்து என்ன அர்த்தம், அது வந்து லைட்டாக கெட்டு போகுதுன்னு அர்த்தம். ஆனால் அது 1 வாரத்துலேயே வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலே வச்சு கெட்டு போகிறதோட, ஆனால் இவங்க 1.5 மாதம் 2 மாதம் வச்சுருக்காங்க ஃப்ரிட்ஜிலே வைக்காம அந்த ஹீட் டெம்பரேச்சரில், அதை மட்டும் எப்படி கெட்டு போகாமல் இருக்குது. இதுதான் வந்து பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். நம்ம வந்து உணவு வந்து நம்ம வந்து உணவு ரொம்ப அழகாக சாப்பிட்றோம், ஆனால் வந்து உணவு வந்து நல்ல உணவாக இல்லை கெட்ட உணவாக நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ நீங்கள் அரிசியில் கூட பார்த்தீங்கன்னா பச்சை அரிசியாக இருக்கட்டும் புளுங்க அரிசியாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து சத்துள்ள அரிசி, அதில் வந்து வண்டு வருது. ஆனால் நீங்கள் கடையில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாஸ்மதி அரிசியாக இருக்கட்டும் இல்லை வந்து பிரியாணி அரிசியாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு 30 ரூபாய் அரிசி ஒரு தன அரிசி இதுலேருந்தா இருக்கட்டும், ஆனால் அதெல்லாம் வந்து பூச்சி வர மாட்டேது.
நம்ம கடையில் வந்து வேறு மாதிரி கெமிக்கல்லாம் கலக்குறாங்க. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் வாங்குறது 90% வந்து நம்ம குறைப்போம். வீட்லேயே வந்து 90% வந்து நம்ம என்னென்ன வாங்குறோமோ அதை நம்ம வீட்லேயே செய்வோம். அர்ஜென்ட்டுக்கு ஒரு 10% வந்து நம்ம கடையில் வாங்கிப்போம். 50% செய்யும்போது நம்ம உடம்பு ஃபுல்லாக வந்து சத்தாகவும் இருக்கும், ரொம்ப தெம்பாகவும் இருக்கும். அதையும் தாண்டி நம்ம கெமிக்கல் நம்ம சாப்பிட்றது ரொம்ப குறையும். நம்ம கெமிக்கல் சாப்பிட்றது குறைஞ்சா மட்டுமே நம்மளால் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வருஷத்துக்கு உயிரோடு இருக்க முடியும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து வீட்டிலே அரைக்கிறீங்களோ இல்லை வந்து கடையில் வாங்குறீங்களோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதையும் தாண்டி இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.